என்னோட பேர் வந்து நிதின். நான் ஏற்கனவே இங்கே கடலூர் பேசியிருக்கேன், இது ரெண்டாவது தடவை இங்கே பேசிகிட்ருக்கேன். சமீபத்தில் என்னுடைய பகுதி தொகுப்பு வந்து வெளியிட்டிருக்கோம். இதில் வந்து 32 எழுத்தாளர்கள், அதாவது இளம் எழுத்தாளர்கள் வந்து எழுதின கவிதைகள் அடங்கியிருக்கு. இதோட தீம் பார்த்தீங்கன்னா, இது சமூக பிரச்சனைகள் சார்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வையில் எழுதியிருக்காங்க. இப்போது இளம் எழுத்தாளர்கள் வந்து எப்படி வந்து ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க இந்த சமூகத்தில் அப்படிங்கிறத வந்து இந்த கவிதைகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு விதமாக வந்து அணுகிறாங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளில் உள்ளடக்கி கவிதைகள் எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு போனோம்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனி மனிதனுமே இந்த சமூகத்தில் வந்து ஒரு யூனிட் தான். ஸோ அவங்கள வச்சு தான் ஒருத்தர் சொசைட்டி வந்து ரன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்டதும் சரி, இல்லை சமூகம் சார்ந்தும் சரி, நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம தினசரி சந்திச்சுட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பாங்க, அல்லது வந்து கேட்டிருப்பாங்க, அதை வச்சு கவிதைகள் வந்து புனைஞ்சிருக்காங்க இந்த கவிஞர்கள் எல்லாம். இப்போ என்னோட கவிதை உட்பட 32 கவிஞர்கள் இதில் இருக்காங்க. உங்களுக்காக சில கவிதைகளை நான் வாசிச்சு அதோடைய பொருளை வந்து உங்களுக்கு விளக்கி சொல்ல பார்க்குறேன். முதல்ல இந்த கவிதையுடைய இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நான் முன்னுரையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் வந்து நிறைய இடர்பாடுகள் ஒவ்வொரு நாளும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பேசுறோம், அதை பத்தி புலம்புறோம், அப்புறம் கடைசியா அதை மறந்து போயிடும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈசல மாதிரி, ஒரு ஈசல் வந்து ஒரு அதனுடைய இறக்கையினுடைய பலம் இருக்கிற வரைக்கும் அது வாழும், அதுக்கப்புறமா அது இறந்துடும். அந்த அளவுக்கு தான், ஒரு குறைந்தபட்சம் போனா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வாழும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், அப்புறம் வந்து மறந்துடுறோம், அப்புறம் அந்த பிரச்சனை வந்து மறந்துதான் போறோம், ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்சு போறது இல்லை அப்படிங்கறத உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு துணையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதியா இருக்கட்டும், இல்லை மதமா இருக்கட்டும், ஒரு இனமா இருக்கட்டும், இல்லை மொழியா இருக்கட்டும், வர்க்கம், இது எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில துணை போகுது. பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில, பல வழிகளில், பல வகைகளில், பல முறைகளில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பாதிக்க தான் செய்யுது ஒவ்வொரு மனிதனையும். ஸோ எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கொலையா இருக்கலாம், கொள்ளையா இருக்கலாம், வன்முறையா இருக்கலாம், இல்லை பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கலாம், இல்லை சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கலாம், இப்போ மாணவர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் ஒவ்வொரு நிலையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே பிரச்சனைகள் அப்படி இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் உள்ளடக்கிய கவிதை தொகுப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வு கவிதைகளை தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்னுடைய கவிதை உங்களுக்காக வாசிக்கிறேன். விழித்தழு மனமே அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கேன். விழித்தழு மனமே விழிப்புணர்வோடு வீறு கொண்டெழு உறக்கம் கழிந்தடிய, வாழ் வளர்ந்தோம் உலகம் வளர்ந்தோம் வெற்றி நடை போடும் வாழ்க்கைக்கும் அளவுகள் உள்ளோம். மனித மழையுது, மதிப்பு மழையுது, மானம் பறக்குது, மாண்பம் குறையுது, சாதியும் ஓங்குது. பணுவல் ஏந்தும் கரங்களிலே பேரருவாள், பாசம் ருசிக்கும் வயது நிலை பகை உணர்ச்சி. சாதியின் சங்கட சண்டை போர்கள், மதத்தின் மயக்கும் மங்கள இசைகள், இனத்தின் இணங்கா நிறங்கள், தனித்த தத்ரூபங்கள், அதனால் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த ஒடுக்குமுறைகள். மேயொட்டு துணியில்லா காரிகை, ஊமை கோலம், ஊரே எரியும் ஊர்கோலம், கொழுந்து விட்டு சிவந்து எறிவது கோவிலும் பீடமும் மட்டுமன்று, இனியும் இசையும் இனிய நல் இதயங்களும். கண்ணீரும் மிச்சமில்லை இந்த கொடுங்கோல் சமூக அமைப்பிலே, காட்சி மாற மாற்றம் வகுப்போம். இந்த கவிதையில வந்து நிறைய விஷயங்களை உள்ளடக்கி சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து விழிப்புணர்வு கோஷங்கள் மாதிரி வந்து வந்திருக்கும், விழித்தழு மனமே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மனித மலியுது, அதோடைய மதிப்பு மலியுது. ஏன்னா மனிதன் மனிதனை மறைக்கக்கூடியது அந்த மனித பண்பு, அந்த மனித பண்பு யாருக்கிட்டையுமே இப்ப வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் பணுகள் என்றும் கரங்களிலே பேரர்கள் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் வந்து ஒரு சாதி பிரச்சனையா ஒரு கூட படிக்கிற பையனை வந்து அருவாள் வச்சு வெட்டினா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை வந்து இங்கே கவிதையா நான் எழுதியிருக்கேன். அப்புறம் பாசம் ருசிக்கூடிய வயதில் பகை உணர்ச்சி வந்து அங்கே வெளிப்படுது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் சாதியினுடைய சங்கட சண்டை போர்கள், மதத்தினுடைய மயக்கக்கூடிய இசைகள், இந்த மாதிரி அப்புறம் இனத்தினுடைய இறங்கா நிறங்கள், இதெல்லாம் வந்து தனித்தனியாக தத்ரூபங்களாக இருந்தாலும் கூட அது ஒட்டுமொத்த ஒடுக்குமுறையாக தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் மணிப்பூரில் நடந்த இப்போ ஒரு சமீபத்தில் நடந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை நம்ம பார்க்கலாம். மெய்யோட்டு துணியில்லா காரிகை, ஊமை கோலம், ஊரே எரியும் ஊர்கோலம். அங்கே பக்கத்தில் கூடவே நிறைய பேர் இருந்தாங்க, ஆனாலும் கூட அவங்களும் வந்து அது ஒரு சாட்சியாக அவங்க வந்து இருந்தாங்க. அந்த சாட்சியாக இருந்தாங்கன்னா அது கூடவே அதுக்கு ஒத்தடிச்சு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மற்றவருடைய கவிதைகளை பார்க்கலாம். ஒரு சில ரெண்டு மூணு கவிதைகள் மட்டும் இதில் சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம்க்காக. முதல்ல வேதங்களே வேதங்களாய் அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து அப்பர்ணா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இதில் எழுதுனாங்க முக்கால்வாசி பேர் வந்து எல்லாருமே மாணவர்கள் தான் எழுதியிருக்காங்க. புவியறியா வேதம் இதனை சுமந்து இந்த புத்தியில் புதைத்தனர், சாதி புரியாமல் திக்கினேன்,
புத்தி இல்லை இல்லை என்ற என்னை புத்த மதமா என்று கேட்டனர். கேள்விகளுக்குள் சிக்கிய சாதி கேள்விக்குறியாகத்தான் மாறியது. எத்தனை போராட்டம், பேதங்களே வேதங்களாய் மாறிவிட்டது. வெட்டி சண்டைகளும் வெற்றி பெற்ற கூறு கத்திகளும் இன்று பேசிக்கொள்ளும் விஷயம் என்னவோ கலப்பு திருமணங்கள். சாதிகளை நிலைநாட்ட சாதிசார் கட்சிகளும் மதசார் ஊர்வலங்களும் எதற்காக? நிலைநாட்டி நிலைநாட்டி நாடே பின்தங்கியது. பின்தங்கிய நாட்டின் முன்னேற்ற முன்னோடிகளின் வழியில் நானும் என் பேனாலும் எழுதியிருக்காங்க. அதாவது இதுல வந்து சாதி அப்புறம் மதம் வந்து உள்ளடக்கிய ஒரு விழிப்புணர்வா இந்த கவிதையை நம்ம பார்க்கலாம். பேதங்களை வந்து நம்ம வேதமா வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில இது வந்து மதம் சார்ந்திருக்க வேண்டாம், நம்முடைய தேவையில்லாத விஷயங்களை நம்ம முன்னிறுத்தி நம்முடைய மனசுல வந்து வச்சுட்டு அதை வந்து உயர்ந்த நிலையில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இது முன்னிறுத்திருக்காங்க. இன்னொரு கவிதை, சாதி என்னும் சகதி அப்படிங்கிற கவிதை. சிந்திக்க வழி இல்லாமல் சிந்துகின்றனர். சாதி என்னும் சகதியால் எத்தனை மானிட கனவுகள் அழிக்கப்பட்டிருக்கும் இந்த மதவெறி கொண்ட மனித மந்தைகளால். எத்தனை காதல் கதைகள் கலைந்திருக்கும் இந்த கொலைவெறி கொண்ட கொடுங்கோடர்களால். எத்தனை தாய் தன் தவ புதல்வனை சாதிக்கும் ஜாதகத்திற்கும் பலி கொடுத்திருப்பாள். எத்தனை வீரர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றனர் இந்த மானகெட்ட மதப்போரில். எத்தனை திருமணம் மூன்று நாளில் முடிவுபட்டிருக்கும் இந்த மத மூடர்களால். உணவழைத்து உள்ளவன் உன் சாதியா, உடை கொடுத்த நெசவாளன் உன் மதமா, மதம் கொள்ளா மனிதனாய் மாறு, இந்த மனித குலத்தையும் மாற்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம இரண்டு விஷயங்களை பார்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த செய்திகளையும் நம்ம கேட்டிருப்போம், அதாவது குழந்தைகள் நரபலி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நம்ம செய்திகள் பார்த்துருப்போம். அது வந்து ஜாதிக்கும் ஜாதகத்திற்கும் எத்தனை குழந்தைகள் எத்தனை பேர் பலி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருமணங்கள் வந்து கலப்பு திருமணம் அப்படிங்கிற நடைமுறை இப்பதான் ஒரு இடத்துல கொஞ்சமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. முன்னாடி காலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்து மதங்களுக்கு இடையில மதங்களும் சாதிகளுக்கு இடையில சாதிகளும் வந்து திருமணங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு இதா இங்க எழுதியிருக்காங்க. இன்னொரு கவிதை, இவளின் அமில கண்ணீர் அப்படின்னு தீப்தி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. பதின் பருவம் என்ன, பத்து மாத சிசு என்ன, காவி கண்களை மறைக்க குரோதம் உச்சம் தொடாத இடமில்லை, படாத கைகள் இல்லை, தேசத்தாய்க்கு கேட்காமலே போன கதிரர்கள் அவர்களின் குதிரர்கள். முதல் பெண் தொட்டால் கெட்டுவிடும், காலடிப்பட்டால் பட்டுவிடும், போங்கடா பேதைகளா. நாடுவதற்கு நாங்கள் நெற்கதிர்கள் அல்ல, சாய்வதற்கு நாங்கள் சூரியகாந்தி பூக்கள் அல்ல, மாறுவதற்கு பச்சோந்திகள் அல்ல. பண்பை ஊட்டி திராவிட குருதியை ஊற்றி தலை வணங்குவது படைத்தவனுக்கு. படைப்புகளுக்கும் பரதேசிகளுக்கும் வேலை இல்லை. வெள்ளையினை வெளியேறு அன்று குடியெடுக்கும் காட்டு மிராண்டி காவியுடைய குடியேறு நிலாவு குடியேறு இன்றைய பின்னணி. இது உங்களுக்கு இந்த கவிதை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இவங்க வந்து பேராசிரியர் சமவெளிக்கும் மலைக்கும் இடையில் இட பிரச்சனை, மேல் சமூகத்துக்கும் பழங்குடிக்கும் இடையில் இட பிரச்சனை, நான் என்ன செய்தேன்? தேர்தலை வெல்ல அரசை அரங்கேற்றும் இடஒதுக்கீட்டு வாதங்கள், கேட்பாரின்றி காவல்துறை கண்முன்னே வெடித்த வன்முறைகள், நான் என்ன செய்தேன்? வாழ்ந்த வீடுகளை எரித்தனரே, வழிபட்ட தேவாலயங்களை இடித்தனரே, நான் என்ன செய்தேன்? போர் வீரரான கணவரையும் தடுத்தனரே, காக்க வந்த சகோதரனை குன்றனரே, நான் என்ன செய்தேன்? நெஞ்ச வீரமில்லாமல் பெண்ணை நிர்வாணமாக்கினரே, மனிதம் செத்த மனிதர்கள் வேடிக்கை பார்த்தனரே, நான் என்ன செய்தேன்? புகாரை நம்பாத உலகம் அது, புகைப்படத்தையே நம்பியதே, நான் என்ன செய்தேன்? நான் என்ன செய்தேன்? பெண்ணை தெய்வமாக வழிபடும் இந்திய மண்ணில் பெண்ணாக பிறந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி எழுதுறேன். நிறைய பேர் இந்த முடிவடைந்திருக்காது. புகாரை நம்பாத உலகம் புகைப்படத்தையே நம்பியதே அப்படிங்கறத. இன்னொரு கவிதை, சாதி வெறி அப்படிங்கிற தலைப்புல சின்ன அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சமத்துவம் எனும் மனமிகுந்த சந்தனத்தை சாதி எனும் சாக்கடையில் கலந்து கொண்டிருக்கிறது இன்றைய சமூகம். சமத்துவத்தை தூக்கி பிடிக்கும் கைகளுக்கு பின்னால் வெறியோடு நிற்கிறது உயிர் கொள்ளும் ஆயுதங்கள். சக நண்பனைய சரமாரி வெட்டும் அளவுக்கு அவன் உதிரத்தில் ஊறி போயிருக்கிறது சாதி வெறி.
சாதிக்க வேண்டிய கைகளில் சாதியை கொண்டு சேர்த்தது யார்? பீச்சி அடித்த ரத்தத்தின் கவிச்சை நாற்றம் சொல்கிறது உங்கள் சாதி எவ்வளவு கேவலமானது என்று. அறுதெரிய வேண்டிய சாதியை இன்னும் மக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்க அருவறுப்பா இல்லையா உங்களுக்கு? குரலற்றவர்களின் குரலாக இதோ ஒரு எச்சரிக்கை. இனி உன் சாதி கூந்தலை சொல்ல வெட்கிவிடு, இல்லையே உன் நாக்கு இன்றைய வெட்டிவிடு அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வா இருக்காங்க. இன்னும் சில கவிதைகள் இருக்கு, அது வந்து படிச்சுட்டாலும் முடியாத. படிச்சா கூட வாங்கலாம், இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுனால நான் அப்படியே படிச்சுக்க படிச்சுங்க. வந்து ரெண்டு கவிதைகள் படிக்கலாம், பட் கவிதைகள் அந்த கவிதைகள் என்ன சொல்றது பேசணுமே தவிர அப்பதான் அதுல என்ன இருக்குன்னு ஆளுங்க புக்கு வாங்குவாங்க. புக்கு வாங்க மாட்டாங்க, பத்து கவிதை சொல்லிட்டு புக்கு வாங்க மாட்டாங்க. இது முக்கால்வாசி வந்து சாதி மதம் அப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் இயற்கை சார்ந்த கவிதைகளும் இடம்பெற்றிருக்கு, அதாவது காற்றை பற்றியும் மரங்களையும். ஆனால் அதுவும் ஒரு சமூக பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கடைசி மழை அப்படிங்கிற ஒரு கவிதையும் அதில் இடம்பெற்றிருக்கு. சன்லோர பயணம் அது வேடிக்கை பார்க்கும் வாடிக்கையில் என்றும் போல் அன்றும் நான் திடீரென்று பேருந்து தடைபடவே தலை சாய்த்து பார்த்தேன். தலை சாய்ந்து கிடந்தது பெருமரம். விசாலமான சாலைக்காக தன் விலாசம் தொலைத்த மரத்தின் துகள் ஒன்று வீசிய காற்றில் ஓசை நிரப்பி என் விழி துளைத்து நடைந்தது அதன் கடைசி மழையில். பயணம் முடிந்தது, வீடு திரும்பினேன் நான், மனம் மட்டும் எனும் மரங்களில். இந்த கவிதை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கடைசி மழை, கடைசி விவசாயம் அப்படிங்கிற எல்லாமே கடைசி கடைசி நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு ஒரு மரம் வந்து கடைசியா ஒரு மழையை பார்த்த மாதிரி அவங்க கண்ணீரை வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இயற்கை மரங்கள் வந்து வெட்டப்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியுது. இயற்கை ரசனை, இயற்கை ரசித்த இதுவே போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புக்கு டிஎன்ஏ பப்ளிகேஷன்ஸ்ல வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். டிஎன்ஏ பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அவங்க புத்தக வியாபாரம், புத்தகம் வந்து எவ்வளவு பெரிய பிசினஸ் அப்படிங்கறத பத்தி பேசினார்ல, அது வந்து அதுல மிக முக்கிய ஒரு ஒரு துளி தான் இவங்க சொன்னது. நீங்க வரும்போதே எடுத்துருந்தா பத்து புக்கு தேடி பிடிச்சு போக மாட்டான், வந்துட்டாங்க சூப்பர் சார்.